இதன் பேர் வந்து மஞ்சள் பூசணி. இந்த மஞ்சள் பூசணியை வந்து இந்த மாதிரி தோலை சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸ் ரெடி பண்ண போகிறேன். இது வந்து எதுக்கு நல்லது, அந்த மஞ்சள் பூசணி இந்த மாதிரி திக்னஸாக சதையுள்ள பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த விதையை மட்டும் நீக்கிட்டு மற்றபடி இந்த தோலை இந்த மாதிரி செதுக்கி போட்டு சீவி போட்டுட்டு இந்த மாதிரி சதப்பாகத்தை பீஸ் பீஸாக வெட்டி ஜூஸ் வச்சு குடிக்கலாம். இது வந்து தசைகளை வந்து நல்லா இறுக செய்யும், வலிமையடை செய்யும். ஹெர்னியா, குடல் இறக்கம் இந்த மாதிரி வந்து தசை இழப்பு பகுதியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்னஸ் ஆகும். இந்த மஞ்சள் பூசணி இதுவே அரசாணிக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி துளசி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி விதைய சீட்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி விளைஞ்ச பூசணிக்காக தான் வந்து ஜூஸ் அடிக்கணும். அரசாணிக்கை ஜூஸ். வெல்கம் டு ராஜியாதித் ஹோம் குக். அரசாணிக்காயின்னு சொல்கிறேன், மஞ்சள் பூசணிக்காய் இதை வச்சு ஜூஸ் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது வந்து தோல் சீவிக்கணும். இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு விதை சீட்ஸ் விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு மையா அரைச்சி கொஞ்சம் நாடு சக்கரை இனிப்புக்கு போட்டுக்கலாம். அதோடய இது இனிப்பான காய் தான். இதோட இனிப்பு சுவை தான் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த் பண்ணுது உடம்புக்கு. இந்த மாதிரி தோல் வந்து கொஞ்சம் மஞ்சள் அவ்வளோ பார்த்து வாங்கிக்கணும் ஜூஸ் அடிக்கிறதுக்கு. ரொம்ப பச்சைக்காய், ரொம்ப விளைஞ்ச காய் வந்து நல்லா நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ரொம்ப பிஞ்சு காயோட சதப்பத்துள்ள விளைஞ்ச காய் இந்த மாதிரி இருக்கும். சில காய் வந்து விளையாமல் பிஞ்சு காய் பச்சையாக இருக்கும். அது மாதிரி சமையல் பண்ணுற சமையல் யூஸ் நமக்கு பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சதப்பத்தான் இருக்கும். நல்லா விளைஞ்ச காயாக இருந்தால் நமக்கு வந்து தசைகளின் வலிமையை வந்து தூண்டும். உடம்புல ஸ்கின் வந்து நல்லா டைட்னிங் கொடுக்கும், தசை இருக்கத்தையும் நல்லா கொடுக்கும். அதே மாதிரி தளர்வடைந்த தசை நம்ம வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி எந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணலாம் அந்த இடத்துல தசை வந்து கொஞ்சம் தசையை கொஞ்சம் வலு விளக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து இதை சாப்பிட்டுக்கலாம். நமக்கு ஹெர்னியா ப்ராப்ளத்துக்கு இந்த பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். குடல் இறக்க வராமல் தடுக்கும். நம்மளுக்கு குடல் இறக்கிறவங்க வந்து ரெகுலராக வந்து ஜூஸ் அடித்து குடிச்சு வரும், இதை குடிச்சிட்டு வரலாம். சாம்பாரும் செஞ்சு சாப்பிட்டு வரலாம். இந்த பூசணிக்காயில் விட்டமின் B1, B2, B6, DC மற்றும் பீட்டோகரோட்டின், ஃபைபர், கனிமச்சத்துக்கள், பொட்டாசியம், அயன், கால்சியம், காப்பர், ஜிங்க் போன்ற சத்துக்கள் நிறைய இருக்குது. இதில் விட்டமின் ஏபிசி இருக்குது. இது நம்ம உடம்பு சுட்ட வந்து குறைக்கும், நேச்சுரல் கூலிங் கொடுக்கும். இந்த அரசாணிக்காய்ங்கிற பூசணிக்காய் நமக்கு வயிற்று ஏற்படக்கூடிய பொறுமல், வாய்வு, குன்மம், வறட்சி போன்றவை க்யூர் பண்ணி நல்லா பசி உண்டாகும். அயன் கலர் குறையும் போது நமக்கு தலை சுத்துதல், தோல் போன்ற நோய்கள் இதுக்கு வந்து பரங்கிக்காய் ஜூஸாக செஞ்சு குடிக்கலாம். வைட்டமின் ஏ இருக்கலாம் கண்ணுக்கு நல்லது. பரங்கிக்காயில் இருக்கும் பீட்டா கரோட்டின் வந்து வெள்ளை ரத்த அணுக்களை உற்பத்தி வந்து தூண்டும். இதில் பெட்டின்கிற சத்து இருக்கிறதுனால அதை கொலஸ்ட்ரால் அளவு குறைச்சி ரத்தத்தை வந்து நமக்கு வந்து க்யூர் பண்ணும். இதை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது நம்ம தூக்கம் நல்லா வரும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும். அதை சரி செய்ய வந்து நமக்கு வந்து பொட்டாசியம் தேவைப்படும். அதுக்கு வந்து பரங்காயில் பொட்டாசியம் அதிகம் இருப்பேன், இதை சாப்பிடலாம். வந்து எக்ஸசைஸ் முடித்தோன்னே இதை சாப்பிடலாம். விட்டமின் இ, துத்தநாகம், மக்னீசியம், அது மாதிரி நல்ல கொழுப்பமில்லாம் பரங்காயில் இருக்குது. பரங்கிக்காய்ங்கிறது பூசணிக்காய் அரசணிக்காய் எல்லாம் ஒன்று தான். இதை எப்படி ஜூஸாக ரெடி பண்ணணும் பார்க்கலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது எப்படி ஜூஸாக ரெடி பண்ணிட்டுனு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயை போட்டுடலாம். கொஞ்சம் வாட்டர் சில்லா மிக்ஸி அரைச்சிக்கலாம். இதில் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
நாட்டுச்சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் ஆல்ரெடி இதில் வந்து இனிப்பு தேவை இருக்கிறதுனால மருந்து நாட்டுச்சக்கரை கம்மியாக போட்டால் போதும். அரசாணிக்காய் மஞ்சள் பூசணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சிறியவங்களுக்கு பெரியவங்க எல்லாம் குடிக்கலாம். ஸ்கின் அழகாகணும், ஃபேஸ் அழகாகணும், பிளட் நல்லா ப்யூரிஃபை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஜூஸை டெய்லி எடுத்துக்கலாம். நம்ம தசைகள் டைட்னிங் கொடுக்கணும், வலிமை பெறணும்னா இதையும் சாப்பிடலாம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அரசாணிக்காயை தொடர்ந்து சாப்பாட்டில் சேர்த்து வரலாம். இதில் வந்து விட்டமின் B6 இருக்கிறதுனால நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும், ரத்த அழுத்தம் க்யூர் ஆகும், உடம்பு வந்து நேச்சுரா வந்து குளிர்ச்சி அடைய வைக்கும். இந்த அரசாணிக்காய்ங்கிற பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், இது வந்து இந்த மாதிரி உள்ள பூசணிக்காய் தான் நம்ம சாப்பாட்டில் வந்து சேர்த்து வரணும். கொஞ்சம் விளைஞ்ச காயாக இருக்கணும், உள்ளே வந்து இப்படி மஞ்சள் கலர் நல்லா இருக்கணும், சதப்பத்தோடு இருக்கணும். இந்த உள்ள இந்த பகுதியெலாம் போட்டுக்கலாம். விதையை மட்டும் நீக்கிட்டு இந்த தோல் அப்படி சீவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வயிற்றில் காணப்படும் பொறுமல், வாய்வு, குண்மம், வறட்சி போன்றது இது நீக்கும். சிறுநீரகம் பித்தப்பையிலிருந்து கற்கள் வந்து அதையும் வந்து ஜூஸ் போட்டு குடி குடிக்கும்போது அதையும் வந்து க்யூர் பண்ணும் இந்த அரசாணிக்காய்ங்கிற பூசணிக்காய். இதை வந்து ரெகுலர் சாப்பிடும்போது தூக்கம் நல்லா வரும், மாரடைப்பு இதய நோய் வராமல் தடுக்கப்படும். அப்புறம் வந்து உடற்பயிற்சி செய்த பிறகு வந்து நமக்கு வந்து எலக்ட்ரோலைட் குறையும், அதுக்கு சரி பண்ணுறக்காண்டி இதை வந்து அதிகப்படியான பொட்டாசியம் தேவைப்படும். அப்போ வந்து இந்த பரங்காயை வந்து சாப்பிட்டு வரும்போது பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதுனால நமக்கு வந்து அதை வந்து நமக்கு வந்து ஈக்குவல் செய்யும் இந்த பரங்காய்ங்கிற அரசாணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்குது. இது வந்து நம்ம வந்து இனிப்பு சுவையிருக்கலாம், பச்சையாக கூட அப்படி கடிச்சு சாப்பிட்டு வரலாம் கேரட் மாதிரி. இதில் வந்து விட்டமின் இ இருக்கிறதுனால ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்க செய்யும். மொதல்ல மஞ்சள் தன்மையுள்ள பொருட்கள் இப்படி ஃப்ரூட்ஸு காய்கறினாலே வந்து நமக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங் கொடுக்க செய்யும். இது வந்து விட்டமின் இ, துத்தநாகம், மக்னீசியம் இருக்குது, அதே மாதிரி நல்ல கொழுப்பு அமிலங்களும் நிறைய இருக்குது. ஸோ இது நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நம்மளோட ஸ்கின்னோட செல்கள் வந்து நியூவாக வந்து உண்டாகும். உடம்பு வந்து ஓவராக வந்து நமக்கு வந்து ஹீட் ஆகிற உடம்பாக சில பேருக்கு பாடி கண்டிஷன் இருக்கும். அப்படி உள்ளவங்க வந்து இந்த வந்து அரசாணிக்காயை தொடர்ந்து சாப்பிடும்போது இந்த ஜூஸாக குடிச்சிட்டு வரும்போது உடம்புல ஹீட் வந்து நல்லா குறையும், அதேமாதிரி மாரடைப்பு பக்கவாதம் வராமல் தடுக்கும் இந்த அரசாணிக்காய்ங்கிற பூசணிக்காய். அரசாணிக்காய்ங்கிற மஞ்சள் பூசணிக்காய் ஜூஸு, இது தோலை சீவிட்டு இந்த மாதிரி தோலை சீவிட்டு கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி ஜூஸ் அடிச்சு வச்சு மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கலாம். நாட்டு சக்கரை போட்டு குடிக்கணும் குடிக்கலாம், இல்லை வெறும் ஜூஸ் அப்படி குடிக்கணும் குடிக்கலாம். இந்த பூசணிக்காயில் இனிப்பான தன்மை இருக்குது. இதில் வந்து விட்டமின் ஏபிசி, B6, விட்டமின் B1, B2, B6, DC, பீட்டா குரோட்டின், ஃபைபர், கனிம சத்துக்கள், பொட்டாசியம், அயன், கால்சியம், காப்பர், சிங் போன்ற சத்துக்கள் இருக்குது. இது வந்து உடல் சூட்டை வந்து குறைக்கும், வயிற்று பையில் காணப்படும் பொறுமல், வாய்வு, குண்மம், வறட்சி போன நீக்கும். அதே மாதிரி இதில் அயன் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரத்த சோகை வரும்போது தலை சுத்து தோல் போன நோய்கள் வரும். அப்போ வந்து இது வந்து சாப்பிடலாம். இதை சேர்த்துட்டு வரும்போது நமக்கு வந்து அயன் கண்டென்ட் அதிகமாகும். விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஹெர்னியாங்கிற குடல் இருக்கிறத வந்து இது க்யூர் பண்ணும், தசைகளின் வலிமையை வந்து தூண்டும், தசைகள் நல்லா இருக்குமிட செய்யும். ஸ்கின் ஷைனிங்காக இருக்கிறது தேவையான விட்டமின் இ, துத்தநாகம், மக்னீசியம் போன்ற நல்ல கொழுப்பு அமிலம் வந்து இதில் நிறையா இருக்குது. நல்ல கொழுப்பு அமிலம் இதில் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இதில் நிறையா இருக்குது. அரசாணிக்காய் இந்த பூசணிக்காய் ரெகுலர் சேர்த்துட்டு வந்து தூக்கம் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அரசாணிக்காயை என்றைக்கு வந்து லைஃப்பில் சாப்பாட்டில் வந்து சேர்த்தே வரணும் ரெகுலராக. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஜூஸாக செஞ்சு சாப்பிட்லாம், குக் பண்ணி சாப்பிட்லாம். மேலும் இதோட வீடுக்குள்ளே பார்க்கணும்னா ராஜியத்துக்கு உங்களுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி என் வீடியோ சேனலில் பாருங்கள்.